ஹலோ வியூவர்ஸ், பொதுவாக சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமானால் நம் எல்லோருக்கும் நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளது. இதனை எதிர்கொள்ள ஆரோக்கியமான உணவுகளை எடுப்பது சிறந்ததாகும். அதிலும் சில உணவுகளை உட்கொள்வது மாசுபடுத்துகளின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளுக்கு எதிராக எதிர்ப்பை உருவாக்க உதவும். ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதும் அழற்சி எதிர்ப்பு உணவுகளை சாப்பிடுவதற்கும் இதற்கு சிறந்த தீர்வாகும். தற்போது அந்த உணவுகளை என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஞ்சியில் விட்டமின்கள் மற்றும் மெக்னீசியம், பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளதால் இவை அனைத்தும் நுரையீரல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகின்றன. உங்கள் தேநீர், சாலட், கறி மற்றும் கதாவில் இஞ்சியை சேர்க்கலாம். மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கும் உடலை நச்சுத்தன்மையாக்குவதற்கும் உதவுகிறது. நீங்கள் சாப்பிடும் அனைத்து உணவுகளிலும் சரியான வடிவத்தில் மஞ்சளை சேர்த்து கொள்ளவும். தேன் வெதுவெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் தேன் உங்கள் நுரையீரலை சுத்தப்படுத்த மிகவும் நன்மை பயக்கும். இது சளி மற்றும் இருமலை போக்க உதவுகிறது. பூண்டு நெரிசல் மற்றும் மூச்சு திணறலை போக்க உதவுகிறது. இது வீக்கம் மற்றும் நுரையீரல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. ஆஸ்துமா நோயாளிகளுக்கு பூண்டு ஒரு அற்புதமான உணவாகும். கிரீன் டீயை ஒரு நாளைக்கு 2 முறை உட்கொள்வது அனைத்து நுரையீரல் பிரச்சனையையும் குணப்படுத்துவதில் சிறந்தது. உங்கள் நுரையீரலை சுத்தம் செய்ய கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாகவும் ஆரோக்கியமான கொழுப்புகளில் அதிகமாகவும் உள்ள உணவை தேர்வு செய்யவும். அதிக ஆக்சிஜன் பயன்படுத்துகிறது மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஏரோபிக் பயிற்சிகள் செய்வது நுரையீரல் திறனை மேம்படுத்த உதவுகிறது. நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல், ஓட்டம், நீச்சல், நடனம், டென்னிஸ் போன்றவை. உங்களுக்கு ஏதேனும் நுரையீரல் நோய் வந்தால் ஏரோபிக் உடற்பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பு உங்கள் மருத்துவரை அணுகவும். உங்கள் நுரையீரல் திறனை அதிகரிக்க பிராணாயாமா பயிற்சி செய்யுங்கள். மேலும் நுரையீரலை சுத்தம் செய்ய செடிகளை வீட்டில் வளர்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.